Hello friends, welcome to Essential Tamil Channel. In the Beauty and Care segment, we will ready shampoo. We will see this video. Video end la indha shampoo na use pandradnala enak enna enna benefits kedachathu na eppadi feel panna abindrada ungalaoda share panna poren so neenga first time use pandra maari irundha and information romba ungalku useful ah irukum so fulla paarenga ungalku puriyum video paakradhukku munadi nama channel neenga first time paakravangala irundinga subscribe panni pakkathula iruka bell icon ni press pannikonga appo dhaan na podra videos regular ah paaka mudiyum vaanga video ku polam. Shampoo ready பண்றதுக்கு மூணு முக்கியமான ingredient நமக்கு தேவைப்படும் Shikakai, Reetha and Amla தேவைப்படும் ஒவ்வொரு ingredients லயே நான் 50 grams எடுத்துக்கறேன் இதோட லிங்க் இருந்தா கீழ description box ல கொடுக்கறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க first நான் soap net ல இருக்க seeds தனியா எடுத்துக்கறேன் நமக்கு தேவைப்படாது நிறைய பேர் என்கிட்ட soap net யூஸ் பண்ணி face wash வந்து upload பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பா அதுவும் நான் upload பண்றேன் seeds remove பண்ணிட்டேன் இப்போ எல்லா ingredients ஐயும் ஒரு வாட்டி நான் நல்லா wash பண்ணிக்கறேன் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து ஓவர் நைட் நான் ஊற வைக்கிறேன் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்க்காக ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் இதுமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்ல வர்க் ஆகும் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு ஓவர் நைட் நம்ம ஊற வைக்கலாம் நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு அந்த இன்கிரிடியன்ஸ் ஓட ஃபுல் பெனிஃபிட்ஸும் அந்த தண்ணியில இறங்கி இருக்கு இப்போ என்னோட கை யூஸ் பண்ணி லைட்டா நான் மசிச்சுக்கறேன் இந்த ஷாம்பூவோட ஸ்பெஷலே இதுல எந்த ஒரு கெமிக்கலும் இல்ல சோ கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு தான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமா இருக்கு ஹேர் தின்னிங் இருக்குனா கண்டிப்பா இந்த ஷாம்பூ நீங்க ட்ரை பண்ணலாம் இதுல வெந்தயம் நம்ம சேர்த்திருக்கோம் வெந்தயம் உங்களுக்கு டாண்ட்ரஃப் ரிடியூஸ் ஆகும் ஹேர் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா வச்சிருக்கும் வெந்தயம் ஒரு நேச்சுரல் கண்டிஷனரா இருக்கும் இதுல ஆம்லா இருக்கு ஆம்லால பாத்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு உங்க ஹேர் ரொம்ப டேமேஜ்டா இருக்கு உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் இருக்குன்னா அது எல்லாமே சரி பண்ணும் ஹேர் க்ரோத் ஆகும் நெல்லிக்காய் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிரே ஹேர் வராம ப்ரிவென்ட் பண்ண முடியும் சோப் நெட்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அயன் கண்டென்ட் இருக்கு ஸோ உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகும் நம்ம ஹேரை ரொம்ப ப்ராப்பரா கிளென்ஸ் பண்ண முடியும் எக்ஸசிவா இருக்க ஆயில் வந்து ரிமூவ் ஆகும் டர்ட்டுமே ரிமூவ் ஆகும் ஒரு ஷாம்பில் நம்ம எதிர்பார்க்கறது நல்லா கிளென்ஸ் பண்ணணும் அண்ட் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா வச்சிருக்கணும் மேனேஜ் பண்ண முடியற மாதிரி இருக்கணும் நம்ம நினைப்போம் அந்த விஷயத்தை இது பண்ணும் சோப் நெட் யூஸ் பண்ணுறதுனால நல்ல நுரையும் வரும் நிறைய பேர் ஷாம்பூவில் ஃபோமிங் எதிர்பார்ப்போம் ஸோ இதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபோமிங் இருக்கும் சிகக்காயில் விட்டமின் சி இருக்குது நம்ம ஸ்கேல்பில் இருக்க பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்ண அது ஹெல்ப் பண்ணும் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு கண்டிப்பாக பிஹெச் லெவல் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம ஸ்கேல்பில் இருக்க ஆயில் அது எடுக்காது ஸோ அந்த நேச்சுரல் ஆயில் இருந்தால் மட்டும்தான் ஹேர் க்ரோத் ஆகும்ல ஸோ நம்ம ஸ்கேல்பை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் சிகக்காய் உங்கள் ஸ்கேல்பை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் க்ரோத் ஆகும் ஹேர் ஃபோலை ஸ்டாப் பண்ணும் இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன் ஒரு 5 மினிட்ஸ் நான் கொதிக்க வைக்கிறேன் 5 மினிட்ஸ் கழிச்சு ஒரு 15-20 செம்பருத்தி பூ உள்ள சேர்த்துக்கிறேன் ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க வைக்கலாம் செம்பருத்தி நம்ம ஹேரில் இருக்க மாய்ஸ்டர் லாக் பண்ணும் உங்கள் ஹேர் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கும் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கலாம் டென் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க வைக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கிறேன் திருப்பி ஒரு வாட்டி கை யூஸ் பண்ணி நல்லா மசிச்சுக்கிறேன் ஒரு துணி யூஸ் பண்ணி நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன்
எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் கலர் ஆட் பண்ணாமல் ஒரு நேச்சுரலான ஷாம்பு வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாம்புவை 1 வீக் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சர்னால் ஒரு 2 to 3 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். வீடியோ முன்னாடியே சொல்லியிருந்தேன், இதை யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ரிவ்யூ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷாம்பு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் கெமிக்கல் பேஸ்டு ஷாம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹோம்மேட் நான் ட்ரை பண்ணுறேன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் இருக்கும்னா, ஜஸ்ட் ஒரு திக்கான தண்ணியை உங்களோட தலையில் அப்ளை பண்ணி தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் நார்மலாக ஷாம்பு நம்ம வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம்ல, ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் அந்த ஷாம்பு யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருமோ அதே தான் இந்த ஷாம்புலேயும் கிடைக்கும். நல்ல ஃபோமிங் இருக்கும், கெமிக்கல் பேஸ்டு ஷாம்பில் என்ன ஃபோமிங் இருக்குமோ அதே ஃபோமிங் இதுலேயும் இருக்கும். உங்கள் ஸ்கேல்பில் இருக்க எக்ஸசிவ் ஆயில் ப்ளஸ் டர்ட்டை ரொம்ப பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ண முடியும். நம்ம கெமிக்கல் பேஸ்டு ஷாம்பில் எப்படி ரிமூவ் ஆகுமோ அதே மாதிரி இது ரிமூவ் ஆகும். நீங்கள் முன்னாடி நாள் நைட்டு கொஞ்சம் ஆயில் உங்கள் ஸ்கேல்பில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதையுமே இது ரிமூவ் பண்ணுது. பட் நீங்கள் ரொம்ப அதிகமான ஆயில் வச்சுருக்கீங்க, வலிய வலியாக இருக்குன்னா ஒரு 2 times நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் உங்கள் ஹேர், அதையுமே நான் நோட் பண்ணேன். ஹோம்மேட் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது கண்டிஷ்னர் தேவையே கிடையாது, ஏன்னா இதுவே ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும், ஒரு நேச்சுரல் கண்டிஷனிங்காக இருக்கும். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இது யூஸ் பண்ணாலும் நீங்கள் ரெகுலராக என்ன கண்டிஷனர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவுமே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷன் மாதிரி கிடைக்கும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஷாம்புவை நீங்கள் கண்ணில் போகாமல் பார்த்துக்கணும், ஏன்னா இது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் கண்ணில் பட்டுச்சுன்னா. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரெகுலராக கண்டிஷனர் அண்ட் சீரம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், இன்னும் பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். இந்த ஷாம்புவை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும், ஹேர் க்ரோத் உங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்த ஷாம்புவோட நெகட்டிவா நான் பாக்குறது ஒரே விஷயம் தான், இது நிறைய நாள் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியல. ஸோ அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ் நான் பாக்குறேன். 1 week மட்டும்தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நீங்க 1 week தேவையானது மட்டும் நீங்க ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்க எப்போலாம் ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அப்போ 2 hours பிஃபோர வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க, சில்னஸ் எல்லாம் போயிடும். இன்றைக்கி வீடியோவில் கெமிக்கல் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலான செம்பருத்தி ஷாம்பு உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன், ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.